தங்க வாகனத்தை தங்கரதத்தை பாத்துறீங்களா? தங்கரத உருவாக தங்கரதத்திலும் எல்லா பக்கத்திலும் தங்கரதம் இந்த கோயிலில் உள்வீதியுலாக வரப்போகுது. அதை பார்க்குறதுக்காண்டி வெளிநாடுகளில் இருந்து மக்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. எல்லோருடையும் கதைக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இலங்கை யாழ்ப்பாணத்தில் பிரபல்யமான கோயில்களில் இந்த கோயிலும் உண்டு. இந்த கோயிலில் வித்தியாசமாக எல்லாம் செய்வாங்களாம். இந்த கோயிலுடைய வரலாறு, இந்த கோயிலில் எப்படி திருவிழா செய்கிறாங்க, எப்படி வெளிநாடுகள்லேருந்து வந்த மக்கள் என்னெல்லாம் சொல்கிறாங்க, எப்படியான விஷயமெல்லாம் இருக்குது, இங்கே அன்னதானம் எல்லாம் சுவையாக கொடுப்பாங்களாம். ஸோ சகல விஷயத்தையும் நாங்கள் பார்க்க போகிறோம். வித் டாட் யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை முழுவதுமாக பாருங்கள். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். நாங்கள் நிற்கின்ற பிரதேசம் இலங்கை யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதி பத்ரகாளியம்மன் கோவில். இந்த கோயில் உள்ளே அப்படியே அந்தளவு தூரம் அழகாக இருக்கும். சரி வாங்க பார்ப்போம். இப்போ நாங்கள் பார்க்குறது திருநெல்வேலி பத்ரகாளி அம்மன் கோவில். கோயிலை பார்க்கவே அப்படியே அழகில் மிரட்டுது. இது திருநெல்வேலி என்ற பிரதேசத்தில் அமைந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அந்த பிரபல்யமான சந்தை இருக்கிற இடத்துல இருக்கிற ஒரு கிராமம், மிகவும் பிரபல்யமான ஒரு கிராமம். இப்போ என்ன, இந்த கோயிலுக்கு உள்ளே தான் வந்து நாங்கள் வந்து போகிறோம். இந்த கோயிலுக்குள்ள அந்த தங்க வாகனத்தை வந்து இப்போ செய்து கொண்டு வந்துட்டோம். அந்த தங்க வாகனம் உள்ளே தான் வந்து இருக்குது, அதை நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த சுவாமியை வச்சு அந்த தங்க வாகனத்தில் வந்து அப்படியே உள்ளே சுற்ற போயினோம். நான் இங்கிலாண்டிலிருந்து சொன்னபால் என்ற பேர். இங்கிலாண்டிலிருந்து இருக்கிறாரு. ஃப்ரான்ஸிலிருந்து. நீங்கள் எவ்விடம் ஃப்ரான்ஸில்? பாரிஸ். ஓகே, சொந்த ஊருக்கு வந்திருக்கணும். இவரை பற்றி சொல்லணும்னா எல்லோரும் சொல்கிற ஒரு ஒரு விஷயம், ஊரையும் சரி இந்த கோயிலையும் பற்றி கேட்டால் வடிவா சொல்லுவார். அப்படி தானே தெரியும். இந்த கோயிலின் வரலாறு நான் ஆராய்ஞ்சு கொண்டு போவேக்குள்ள 170 வருஷம் பழமை வாய்ந்ததுக்கான ஆதாரங்கள் இருக்குது. பாருங்க கோயிலுக்குள்ள எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படியே பார்க்கவே வர்ண ஜாலங்களால் ஜொலிக்குது கோயில். இந்த கோயிலுக்கு முதல் சிடி ஒன்று வெளியிட்டேன், நானே எழுதி பாடி இந்தியாவில் மியூசிக் செய்து சிற்பிகள் நாயகி பாமாலி என்று சொல்லி ஒரு சிடி வெளியிட்டேன் 2005. பிறகு 2007 ரெண்டாவது சிடி, இன்னொரு 12 பாட்டு எழுதி வெளியிட்டது. ஓகே, இப்போ தங்க வாகனத்தை காணையில் நாங்கள் கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ இருக்கிற உள்ளுக்கு வேலைப்பாடு முழுக்க வந்து 2010 கோயில் உடைச்சு 2011 மட்டும் திருவிழா நடக்கலை. 2012 கும்பாசனம் செய்து கும்பாசனம் செய்யக்குள்ளே கோயில் முழுக்க முடியலை. ஒரு 75% தான் முடிஞ்சது, பெரிய வேலையால் முடிஞ்சது, மற்ற அந்த அலங்கார வேலையால் முடியலை. 2010 கோயில் உடைக்கைக்குள்ள ஆதி மூலமும் இந்த ராஜகோபுரம் தான் இருந்தது. அது மிச்சம் எல்லாம் உடைச்சு திருப்பி கட்டினது. அது வந்து இவர் ஜீவரட்னம் தீஸ் இந்த தலைமையில் அவர் தான் அதை பிளான் பண்ணி எல்லாம் செய்தது. அவர் வெளிநாட்டு பிரமுகராக நான் இருந்து கிட்டத்தட்ட அந்த நேரம் ஒரு 15-16 வருஷத்துக்கு முதல் கிட்டத்தட்ட 95 லட்சம் ரூபா வெளிநாட்டில் வந்து நான் ஆக்களோட தொடர்பு கொண்டு எல்லா வெளிநாட்டில் இருக்கிற ஆக்களோடையும் எங்களோட ஊர் ஆக்களோட தொடர்பு கொண்டு அவை வந்து அவைகிட்ட காசு நான் வேண்டே இல்லை, அதை வந்து நேரடியாக காசு ஊருக்கு அனுப்பி அந்த ஒரு இதில் தான் அந்த ஒரு நம்பிக்கையில் தான் இந்த கோயில் விடப்பட்டது. பிறகு சொன்ன மாதிரி எல்லோரும் கோயிலுக்கு சொன்ன காசு எல்லோரும் தந்தவை, இதை விட வேறு வேறு காசுகளும் வந்து சேர்ந்தது. உபயமாக கன பேர் செய்து கொடுத்தவை, பெயிண்டிங் வேலையால் அப்படியான இதுகளெல்லாம் செய்து கொடுத்தது. எல்லோருமே இந்த தங்க வாகனத்தை பார்க்குறதுக்காண்டி ஆவலாக இருக்கணும் பாருங்க. தங்கரதத்தை பார்த்துறீங்களா? நான் தூரத்தில் இருந்து பார்த்துறேன். அப்படி நல்லா எங்களுடைய ஆக்கள் நல்லா செய்வாங்க. உண்மையிலேயே இந்த ஊர் அதிகளவு சிற்பம் செய்கிறவர்களுடைய ஊர், தேர் சிற்பங்கள் செய்கிற ஊர். எந்த நாட்டிலேருந்து வந்துருக்கிறீங்க? ஜெர்மன் நாட்டிலேருந்து வந்துருக்குறேன். உங்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். நன்றி. எங்களையும் பார்க்குறது எனக்கு பெரிய சந்தோஷம். உங்களோட வீடியோ பார்க்குறேன் அடிக்கடி. நன்றி. ஓகே, இந்த தங்க வாகனத்தை
அங்கே வந்து கொண்டு வராங்க. இந்த ஊர் வந்து திருநெல்வேலி காளி கோவில் அடி, இது வந்து முழுக்க முழுக்க ஆச்சாரியார். கிட்டத்தட்ட 180 வீடுகள் அப்போ இருந்தது. பிறகு பிறகு எல்லா மக்கள் வெளிநாட்டுக்கு போக வெளிக்கிட்டு இப்போ அந்த ஆக்கள் குறைஞ்சிட்டது. ஆனால் அதே வீடுகள் இருக்கணும், அதில் அவை இந்த பரம்பரை ஆக்கள் இருக்கணும், பள்ளிக்கூடம் போய் படிச்சிருக்கணும், பல்கலைக்கழகம் போயிருக்கணும். ஆனால் இந்த வேலையை பழகிறதுக்கு எல்லாம் பரம்பரை அது புறக்கைக்குள்ளே இரத்தத்தில் இருக்குது. ஒவ்வொரு பிள்ளையும் இந்த ஊர்ல பிறக்கக்குள்ளே அதுக்கு ரத்தத்திலேயே இருக்கு. வெளிநாடுகளில் கூட அங்கே இருக்கிற கோயில்களுக்கு வாகனங்கள் வர்றது இந்த ஊர் ஆச்சாரியமாரை கொண்டுதான் அங்கே வருது. மெது மெதுவா அந்த தங்க வாகனத்தை கொண்டு வருகின்றார்கள். வணக்கம் அண்ணா. நான் யூஎஸ்ஏலேருந்து வந்திருக்கேன். அமெரிக்கா? ஆமாம். எப்படி இருக்கு இந்த தருணம்? நல்லா இருக்குது. இதுக்காண்டி தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்குது. பத்திராளிகிட்ட ஒரு முறையும் வரவணமெண்ட் கேட்டுருக்கேன். பாருங்க இந்த தங்க ரதத்தை பார்க்குறதுக்காண்டி அப்படி கோயிலுக்கு முன்னால் குவிஞ்சு போய் நிற்கணும். கோயிலுக்கு உள்ளே நாங்கள் நிற்கிறோம். இப்போ பார்த்தோம்னா கோயிலுக்கு முன்னால் வந்து பார்த்து நிற்கிறோம். இப்படி எல்லா பக்கத்துலேயும் அந்த இதை பார்க்குறேன்னு தெரியலை, அவ்வளோ தூரம் அலங்காரங்கள். இந்த குத்து உலகையை பாருங்கள், இப்படி வடிவாக இருக்கேன். இங்கே வந்து நான் வித்தியாசம் அவன்ட்டு பார்க்குறேன் வந்து தங்க ரதம் உள்ளுக்கேக்கில் மிருதங்கம் புல்லாங்குழல் அந்த வித்தியாசமான மேலதால வாத்தியங்கள் அதோட இந்த தங்க ரதத்தை வந்து இழுக்கிறத நான் காணக்கூடியதாக இருக்கிறது. இங்கே தான் நான் அதை பார்த்துருக்குறேன். இங்கே பாருங்க, ஹார்மோனியை பெட்டி மிருதங்கம் அப்படியே புல்லாங்குழல் வந்து தங்க ரதத்தை வந்து அப்படியே இழுத்து கொண்டு வராங்க. 4 மிருதங்கம், புல்லாங்குழல், ஹார்மோனியம், இப்படி ஒரு திருவிழாவை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. அதுவும் இந்த அழகான இந்த பத்ரகாளி அம்மன் கோவிலில் பாருங்க. இப்படியான விஷயம் எல்லாம் இப்போ அழிந்து போய்விட்டது. கோவிலினுடைய உள் வீதியில் தங்க ரதத்தை எப்படி பக்தர்கள் இழுத்து கொண்டு வருகிறார்கள் என்றதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். தங்கரதம் அப்படி எங்களை தங்கரதத்தை வந்து இழுத்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கால பாதம் அப்படி ஒன்று சொன்னால் நல்ல புல்லு ஆங்குழல் இசை, மிருதங்க இசை, இந்த ஹார்மோனிய இசை எல்லாமே அப்படியே மயக்குகின்றது. திருநெல்வேலி பத்ரகாளி அம்மன் கோவிலில் நிற்க சந்தோஷமாக இருக்குது. இந்த தங்கரதம் மட்டும் இல்லை, இந்த இசையோடு சேர்ந்து நான் இந்த திருவிழாவை பார்க்குறது மிக அற்புதமாக இருக்குது. கோவிலினுடைய தெற்கு வாசல் வீதிக்கு இப்பொழுது பத்ரகாளி அம்மன் வந்துவிட்டார். சுவாமியினுடைய அலங்காரத்தை பாருங்க, சாதுபடி எப்படி செய்திருக்காங்கன்னு பாருங்க. அவருடைய பாரம்பரிய நகைகள், அவருடைய சூளம் அப்படியே பார்க்கவே அவருடைய கண்ணை கவர்கின்றது. பத்ரகாளி அம்மனை மஞ்சள் மாலைகளால் அலங்கரித்து அப்படியே கொண்டு வந்திருக்கின்றார்கள். வித்தியாசமான ஒரு அலங்கார முறை, பார்க்கவே அப்படியே கண்ணெல்லாம் பூசுது. அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன். எந்த ஊரில் இருந்து வந்துக்கிறீங்க? லண்டன். லண்டன், லண்டன் எவிடம் நீங்கள்? குரோய்டன். உங்களுடைய பேர் என்ன? சிவா. இந்த உணர்வு எப்படி இருக்கிறது? திடீரென்று கேட்குறீங்களே, என்ன சொல்கிறேன்னு தெரியல. கனகால கண்ணாலே பிறகு கனகாலத்துக்கு பிறகு வந்திருக்கிறேன், நல்லா இருக்குது. எத்தனை வருடத்துக்கு பிறகு வாரீங்க? அடிக்கடி வாரணும். நான் திருவிழாவுக்கு வந்து இது வந்து 2வது தடவை. 17ஆம் ஆண்டு வந்த நான் எங்களோட மருமகனுடைய கல்யாணம் வீட்டுக்கு, அதுக்கு பிறகு இது 8வது தடவை வந்திருக்கேன். உண்மையாக நல்ல எங்களோட உறவுகோடி டேம் வெளியிலேருந்து வந்து திருவிழாவை சிறப்பிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் இந்த திருவிழா காலங்களில் வந்து செய்கிறது. நல்ல தருணங்களில் நாங்கள் எல்லோரும் ஒன்றா சந்திக்கிறோம். இப்போ
இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ இன்றைக்கு வித்தியாசமாக மிருதங்கம் புல்லாங்குழல், இது இந்த உணர்வு எப்படி இருக்குது பார்க்கும்போது என்ன தோணுது? வித்தியாசமான உணர்வு நல்லா இருக்குது. வளமையாக எல்லா கோயில்லையும் திருவிழா அந்த மாதிரி மேள நாதஸ்வரங்கள்லாம் நடக்கிறது. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான முறையில் இன்றைக்கு புல்லாங்குழல் இந்த வீணை இதை வச்சு வாசிக்கிறாங்க. நல்லா கேட்க இனிமே காதுக்கு இனிமையாக இருக்கிறது. நீங்கள் மட்டுமா வந்தனீங்க இல்லை குடும்பமாக வந்தனீங்க? இல்லை நான் மட்டும்தான், என்னுடைய உறவுகள் என்னுடைய ஒன்று விட்ட சகோதரங்கள் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். இந்த தங்கரதத்தை பற்றி சொல்லுங்கள், எப்படி இருக்குது பார்க்கும்போது? மிகவும் சிறப்பாக அருமையாக செய்திருக்கிறார்கள். இப்படி ஒரு தங்கரதத்தை நான் வாழ்நாள் காணவில்லை. ஆனால் உண்மையாக பாராட்டப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இது. எங்களோட விஸ்வகுல ஆச்சாரியமார்கள் இந்த மண்ணில் இந்த ஊரில் பிறந்த செய்த அவன் கைவண்ணத்தில் உருவாக்கப்பட்ட இந்த தேர் நல்ல பார்க்க கண்குளிர்ச்சியாக இருக்கிறது. நன்றி. எப்போ போகிறீங்க ஊருக்கு திரும்பி? லண்டனுக்கு 27-ஆம் தேதி. 27-ஆம் தேதி. உங்களை சந்தித்தது ரொம்ப சந்தோஷம். நன்றி 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 நன்றி. எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கோம். எந்த நாட்டில இருந்து வந்திருக்கீங்க? சுவிஸ் நாட்டில இருந்து வந்திருக்கேன். சுவிஸ் எவிடம் நீங்க? சுவிஸ்ல பேர்ன். உங்களுடைய பெயர்? ரவிசங்கர். ரவிசங்கர் அண்ணா, இந்த ஊரை பற்றி சொல்லுங்க. சின்னவேலி வந்து ஒரு கலை அம்சமான ஊர், எல்லோரும் கலைஞர்கள் வாழக்கூடிய ஊர். அதனால்தான் இந்த ஊருக்கு திருநெல்வேலி. எல்லோரும் எல்லாம் எங்கள் பத்திராளி நன்றாலி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கின்றார்கள். அதனால் நாங்களும் வந்து இருக்கின்றோம். ஊரை பார்க்குறதுக்கு வந்திருக்கிறீங்க, எவ்வளவு காலத்துக்கு வாரீங்க? நாங்கள் அடிக்கடி வாரது இப்போ திருவிழாக்கு 12 வருஷத்துக்கு பிறகு வந்து நிற்கிறோம். இந்த தங்கரதம் எப்படி இருக்கிறது? தங்கரதம் பேர் சொல்லும் அளவுக்கு சூப்பராக செய்திருக்கார் திருவாளர் சுரேந்திரன் அவர்களின் கைவண்ணத்தில் சிறப்பாக அழகாகவும் செய்து என்று வெள்ளோட்டமாக ஓடி இன்று அம்மாளாச்சி வீதி உலா வர பலம் கிடைத்து இருக்கிறது. எப்படி வித்தியாசமாக இந்த தங்கரதத்தை செய்திருக்கிறாங்க பாருங்கள், மிகவும் பக்தியோடு இழுத்து கொண்டிருக்கணும். இன்னொரு முக்கியமான கேள்வி, இந்த புல்லாங்குழல் மிருதங்கம் ஆறுமணியம் இந்த தருணம் அதை பார்க்கும் பொழுது வித்தியாசமாக இருக்கா, எப்படி இருக்குது? கலை உணர்வோடு ஒரு அமைதியான ஒரு இதாக உள்ளுணர்வாக இருக்கின்றது. இப்போ நீங்கள் தனியாக வந்துருக்கிறீங்க இல்லை குடும்பமாக வந்துருக்கிறீங்க? தனியாக வந்துருக்கோம். தனியாக வந்துருக்கீங்களா? ஏன், எங்கள் குடும்பத்தை கூட்டிகிட்டு வந்துருக்கலாமே? குடும்பத்துக்கு வேலை பள்ளிக்கூடம். இப்போ பாருங்கள், இது இவை மட்டும் இல்லை, நிறைய நாட்டிலேருந்து வந்திருக்கணும். நிறைய நாட்டிலேருந்து வந்திருக்கேன். நாட்டில் கனடா, சுவிஸ், ஃப்ரான்ஸ், லண்டன், ஜெர்மனி எல்லா நாட்டில் இருந்து வந்து நிற்கிறேன். எல்லா நாட்டில் இருந்து 24 கேரட் தங்க வானத்தை பார்க்க வந்திருக்கணும். உண்மையிலே இந்த தங்கரதம் வந்து மரத்தை ஊடகமாக கொண்டு செய்யப்பட்டது. அப்படியே பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த பத்திரகாளி அம்மனுக்கு இன்று போடப்படுகிற நகைகளே மிகவும் பாரம்பரியமான நகைகள். இது ஒரு நீண்ட எங்களது குலதெய்வத்துக்கு கும்பாபிஷேகத்தோடு சேர்ந்து இந்த முறை திருவிழாவும் வந்ததுனால் மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். அண்ணா நினைக்கிறாரு, அவருடைய நாங்கள் கலைக்க போகிறோம். ஒரு நிமிஷம் வாங்க. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் ஒரு யூடியூபர், உங்களோட தங்கரதத்தை பார்க்க வந்தேன். உங்களோட தங்கரதத்தை நான் பார்க்க வந்தேன், உங்களை எல்லாரையும் சந்திக்க வந்தேன். நீங்கள் எந்த நாட்டிலேருந்து வந்துக்கிறீங்க? ஃப்ரான்ஸ்லேருந்து. நீங்கள் பக்கத்தில். உங்களுடைய பெயர்? ரவிசங்கர். எத்தனை வருஷத்துக்கு பிறகு இந்த கோயிலுக்கு வரீங்க? நான் 2014 கிட்டத்தட்ட 1 வருஷம் வரேன். தங்கரதத்தை பற்றி சொல்லுங்கள், எப்படி இருக்கு தங்கரதம்? அந்த மாதிரி நல்ல எங்களோட விஸ்வகுலத்தின் ஆச்சாரியமார்கள் அவருடைய கைத்திறமையை இதில் காட்டியுள்ளார்கள். இதுக்கு மேலே இதை ஒவ்வொரு தரம் மக்கள்லாம் இதை பார்த்து ரசிக்க வேண்டும் மொழியா. நான் என்னை பொறுத்தவரையில் இது வந்து ஒரு மகா நல்ல மகா திறமையாக பேசியிருக்காங்க நம்மளால். நன்றி, உங்களை நான் சந்தித்தது நன்றி. நிறைய விஷயம் சொன்னீங்க. இங்கே பாருங்க, சுவிஸ்லேருந்து வந்தாங்கன்னா எங்களை வந்து செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்கிறாரு. நாங்கள் அப்படியே இப்பொழுது வடக்கு வாசல் நோக்கி தங்கரதம் வந்து கொண்டிருக்கிறது. அடுத்தா வந்து நான் கலைக்க போகிறது தங்கரதம் செய்த சிப்பாச்சாரி அண்ணாவோட கலைக்க போகிறோம். எப்படி இந்த தங்கரதம் எவ்வளவு பெருமதியானது? 15 லட்சம். 15 லட்சம்?
15 லட்சம் பெறுமதியான தங்க ரதம் என்னென்ன மரத்தை ஊடகமாக கொண்டு அமைச்சிருக்கிறீங்க? ஏதோ ஊர் மாவுக்கணியும் வேம்பு வேம்பு பார்க்கவே நல்லா இருக்குன்னா அழகாக இருக்குது. தங்க ரதத்தை உருவாக்க எத்தனை நாள் உங்களுக்கு எடுத்தது? இது உண்மையாக வேலை செய்தது வந்து 18 நாள் தான். 18 நாள் செய்தீங்களா? முதல் செசி செய்தபடி இருந்தது 18 நாள் தான் இதை முடிஞ்சினா 18 நாளும் இல்லை. ஓகே, இவரை பற்றிய காணொலி நான் ஒன்று போட்டிருக்கிறேன், அந்த காணொலி லிங்கை வந்து கீழே குறிப்பிடுறேன். இதே மாதிரி நீங்கள் தங்க ரதங்கள் தேர்கள் செய்யணுமா, வெளிநாடுகளுக்கு செய்யணுமா, இல்லை இலங்கை ஃபுல்லாக செய்யணுமா, இவரோட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அந்த லிங்கை நான் கீழே குறிப்பிடுறேன். ஓகே, நன்றி அண்ணா. இதில் வந்து எங்களுக்கு தெரியும் ஈழத்து நடிகர் பபில்ராஜ் வந்து நிற்கிறாரு. பபில்ராஜ் அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம். இந்த தங்குறதை நீங்கள் தான் உபயமாக வந்து ஆலயத்துக்கு வழங்கியிருக்கிறீங்க, இந்த உணர்வு எப்படி இருக்கிறது? ஓ, சந்தோஷமாக இருக்குது. கனநாள் கனவு இன்றைய நிறைவேறி இருக்குது. எங்களோட பிற குடும்பமாக சேர்ந்து எல்லாருமா சேர்ந்து தான், நாங்கள் தனியாக இல்லை, விஸ்வலிங்கம் குடும்பம் பரம்பரை அவையெல்லாம் இந்த எல்லாருமா சேர்ந்து இந்த தங்குறதுக்கு உதவி செஞ்சுருக்கலாம். அப்போ இதை வந்து வடிவமைச்சா வந்து சுபேந்திரன் ஸ்தபதி. அப்போ நன்றி. எங்களோட கனவு இது, கனநாள் கனவு இன்றைய நிறைவேறி இருக்குது. எங்களோட பரம்பரையின் கனவு பத்திராளி அதில் வர வந்து எங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமாகவும் ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்குது. விரைக்க வித்தியாசமாக இந்த கோயில வந்து செய்து கொண்டிருக்கிறத எனக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. மீளங்கள் மீளதாள நாதஸ்வரம் பிடிச்சிருக்கிறோம். அதே மாதிரி புல்லாங்குழல் ஹார்மோனியம் அவையோடு தான் நான் கலைக்க போகிறேன். எப்படி நீங்கள் அவையை தொடர்பு கொள்ளணும் என்று சொல்லி நான் கேட்க போகிறேன். இங்கே நிற்கிறேன். நாங்கள் இப்போ ஒரு தசாப்தம், அதாவது 10 வருடங்களுக்கு மேலாக திருவிழாவிலே வாத்தியங்கள் சகிதம் எம்பிராட்டி ஊர்வலம் பெறுவது வழமை. இந்த வருடமும் புதுமஞ்சத்திலே அம்பாள் வீதிவலம் வந்திருக்கிறார். சிறப்புக்குரிய ஒரு விடியம் தங்கரதம் தங்கரதம் தங்கரதத்திலே உண்மையிலே 10 வருஷத்துக்கு மேலாக நாங்கள் இந்த வாத்தியங்கள் சகிதம் அம்பாளை உள்வீதியிலே நாங்கள் அவளுடைய அருளோடு அழைத்து வருவது பழமையாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் சொல்லுவோம். நான் இன்றைக்கு தான் வித்தியாசமாக ஹார்மோனியம் புல்லாங்குழல் மிருதங்கம் எல்லாம் வாசித்தது பார்த்துருக்கேன். அது கேட்கவும் இனிமையாக இருந்தது. உண்மையில் நல்லா இருக்கு. இப்பொழுது நாதஸ்வரம் வந்து இசைச்சு கொண்டிருக்கிறார்கள். எல்லா இசையும் இப்படி கோயில்களில் வந்து பற இசை, நாதஸ்வர இசை, மேளதாள இசை, மிருதங்க இசை, எல்லா இசையும் ஆலயங்களுக்குள்ள வரணும். அது கேட்க அப்படியே இனிமையாக. இணையிலே பக்தி முட்டி உற்சவம் எல்லாம் நடைபெறுகிறது ஆலயங்களிலே, பக்தி முட்டி உற்சவம். அதன் போல் இவர்கள் வாத்திய சகிதம் அம்பாள் இன்றைக்கு வாத்தியத்திலே அவ தன்னுடைய அருளை வழங்குவதற்காக உள்வீதியிலே விளம் வந்திருக்கின்றார். உங்களை நாங்கள் கோயிலுக்கு வந்து இப்படி வாசிக்கிறதுக்கு தொடர்பு கொள்றோம். எப்படி உங்களை தொடர்பு கொள்றோம்? இசைக்கிழமணி செல்வச்சந்திரன் ஆனக்கோட்டையில் இருக்கிறேன். நீங்கள் இன்றைய திருவிழா உபயோகாரோடும் கூட தொடர்பு இல்லை, தொடர் விளக்கத்தை சொன்னீங்கன்னா கொஞ்சம் பிரயோசனமாக இருக்கும். 0777-11-54-53 இல்லை என்னென்னா எங்களோட திருவிழா ஒவ்வொரு வருஷமுமே நாங்கள் 10 வருடங்களுக்கு மேலாகவே இது அப்படி தொடர்ந்து செய்து கொண்டு வரோம். மேலே இந்த முறை வந்து எங்களோட 2 பேர் இல்லை, 2 கலைஞர்கள் இல்லை, நோய்வாய்ப்பட்ட வேல்மாறன் சார் இல்லை, மற்ற ஜெயராம் சார் இல்லை, இந்த 2 பேரும் வந்து முக்கியமான ஆட்கள் இல்லை. இதில் மேலே சந்தோஷம் என்னடா, 10 வருஷத்துக்கு மேலே இது நாங்கள் தொடர்ந்து இந்த கிளையை எங்களோட இதை வந்து நாங்கள் விடக்கூடாதுன்றதுக்கான வளர்க்கணுமன்றதுக்காண்டி ஏன் இது செய்து கொண்டிருக்கிறோம். சந்தோஷம். உண்மையிலே 4 மிருதங்கம் என்பது ஆலயங்களிலே மிக மிக இப்போ அறிய வருகிறது கலைகள். இன்றைய திருவிழாக்காரர் இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தியமே பாராட்டப்பட வேண்டியது ஒன்று. மேல் இது இதை பார்த்தேனி ஆலயங்களிலே நாங்கள் செய்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் இன்னும் ஆலயங்களிலே இது வர வேண்டும். இந்த வாத்தியங்கள் சகிதம் எம்பிராட்டி வந்து சுற்றி வந்து அருள் வாலிக்கின்ற ஒரு அரிய காட்சி உண்மையிலே அது கிடைக்கப்பெற வேண்டும். கோயிலுக்கு உள்ள நின்று நான் கோயிலுக்கு வெளியில் வந்துட்டேன். இப்போ என்னடா கோயிலுக்கு வெளியில் வந்து நல்ல நல்ல கடைகள் எல்லாம் இருக்குது. சுவிஸ் அண்ணா வந்து கூப்பிடுறாரு. ஓ நன்றி, பார்த்தீங்களா ஜூஸ் எல்லாம் வாங்கி தந்துருக்காரு. நன்றி அண்ணா, நல்லா இருக்கு என்ன கோவிலின் அழகு. கோவிலினுடைய தெற்கு பக்கத்தில் நிற்கிறோம். இங்கே வந்து அன்னதானம் வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். அதுவும்
ஸ்வீட்ஸ் அண்ணா அவட இருந்து சாப்பிட போகிறேன். ஸோ அதுக்காண்டி தான் நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டு வெளியில் நிற்கிறோம். நீ போய் இவ்வளோ சாப்பிட போகும் என்னண்ணா? ஓ வெயிட் சாப்பிட்டு கூட காலம் என்ன சாப்பிட்டு நேற்று சாப்பிட்டீங்களா? நேற்று எத்தனை எவ்வளோ காலத்து பிறகு சாப்பிட்றீங்க? 12 வருஷத்துக்கு பிறகு சாப்பிட்றீங்க. எப்படி சுவிஸ்லேயும் இப்படி அன்னதானம் கிடைக்குமா? யா கிடைக்கும். நான் அன்னொரு ஒருத்தர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டேன், என்ன கேள்வி தெரியுமா? என்னதான் நீங்கள் வெளிநாட்டில் கோயில் வச்சுருந்தாலும் எங்கட அன்னதானம் மாதிரி சாப்பிடுவீங்களோன்னு கேட்டேன். இங்கே எல்லாமே கிடைக்குதுப்பா, அதே சுவைதானே, இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னா அந்த இந்த தண்ணிக்கு வித்தியாசமாக இருக்குது. மற்றது இப்படி அன்புகள் உறவுகள் சந்தோஷம் பாருங்க, உங்களுடைய நிறைய அம்மா வேறு வந்து காய்ச்சிட்டு போயிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறதுக்காக வர்ற பாடமாக இங்கே என் பக்கத்தில் லண்டன்லேருந்து வந்த அண்ணன் கிடையாது, நாங்கள் போவோமே இங்கே இந்த ஐயா பாருங்க இங்கே எங்கே. ஸோ என்ன நாங்கள் மட்டும் தான் இருக்கிறோம், வந்துட்டோம் இந்த உள்ளே வந்துடும் உள்ளே வந்து தெரியல, இடம் இல்லை என்ன அது பரவாயில்ல இல்லையா? தம்பி இலே வந்தாச்சு, இலே வச்சாச்சு. எங்களுக்கு முன்னாலே ஒரு சுவிஸ் அண்ணா வந்தவர், அவர் எங்கேன்னு தெரியாது, சண்டை நெரிசலுக்கு இல்லை, அவர் நாங்கள் கைவிட்டுட்டோம். ஓகே சோறு வந்துட்டுது கொஞ்சம் மையங்க சரியான பசியில் இருக்கோம். நன்றி அண்ணா. இங்கே வந்து சாப்பாடு வந்து நல்ல சுவையாக இருக்கும்னு சொல்லினோம். கறிகள் எல்லாம் வித்தியாசமாக போடுவிடுமா பாப்பா? பருப்பு வருது, பருப்புன்ற வாசமே அப்படி மூக்க துளாக்குது. குழம்பு வந்துட்டு நல்ல அடுத்த சூடா குழம்பு. நேரத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 1:57 நல்ல ஒரு கொடூர பசியில் தான் சாப்பிட வரோம் என்னென்னா. ஸோ எனக்கு பக்கத்தில் இருக்கிற அண்ணன் எல்லாம் தேர் சிற்பங்கள் செய்கிறதில் பிரபல்யமான ஒருவர், நல்லூரில் எல்லாம் அவர் நான் காணொலி எடுத்துருக்கிறேன் என்னென்னா, அவரையும் சந்திச்சிருக்கிறேன் இந்த இடத்துல. அவற்ற ஊர் கோயில் இது. ஓகே அப்பளம் மிளகா வச்சாச்சு, நல்ல ஒரு என்ன கிழங்கு கறியா, பூசணிக்காய் கிழங்கு கறி. இது என்ன சொன்னால் அந்த கிச்சடி மாதிரி இப்படியெல்லாம் வந்து அன்னதானம் இதுதான் சாப்பிட்றேன் பாருங்க. நாங்கள் சாப்பிட வலிக்கிடுவோம் என்ன, சாப்பிட சாப்பிட கறி வந்தவங்களுக்கு கடலைக்கறி வரையலை என்ன அண்ணன் சொல்லிட்டுருக்காரு. வெளிநாட்டிலேருந்து வந்து அண்ணா எல்லாம் நாங்கள் சேவ் பண்ணி கொடுப்பாரு. நாங்கள் எதிர்பார்த்த கடலைக்கறி வந்துட்டு அண்ணா, கடற்கரை வந்துட்டு சந்தோஷமா. இவ்வளோ நேரம் நாங்கள் ஒரு கறிக்கு வெயிட் பண்ணினோம், அதுதான் இந்த கறி கடலைக்கறி. ஸோ கடலைக்கறியும் வந்து சாப்பாடு இந்த மத்திய நேரத்தில் சுடச்சுட இந்த பருப்பு கடலைக்கறி பூசணியா கறி வெங்காய சம்பல் எல்லாத்தையும் போட்டு குழச்சி சாப்பிடு வாழையில் அமிர்தமாக இருக்குது. சோறும் வந்துட்டுது நிச்சயமாக. இந்த திருநெல்வேலி பத்ரகாளி அம்மன் கோயில் வந்தால் இந்த அன்னதானம் சாப்பிட்டு பாருங்கள், யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இந்த கிட்டக்கடை இருக்கிறாங்க எல்லாம் விரும்பி வந்து சாப்பிடுவாங்களாம், அவ்வளோ சுவையாக இருக்கும். மரகா வந்து சாப்பிட்டு பாருங்கள், உண்மையில நல்லா இருக்கும். இங்கிலாண்டில் நான் கென்ட்டில் இருக்கிறேன். உங்களுடைய பேர்? எனக்கு பேர் சண்முகபாலன். சண்முகபாலன், உங்களை சந்தித்தது பெரிய சந்தோஷம் ஐயா. சரி, கோயிலுடைய வரலாறு மற்றது கோயிலுடைய இந்த ஊர் மக்களுடைய வரலாறு எல்லாம் ஐயா தெளிவாக வந்து சொல்லியிருந்தீங்க. சரி, ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு அதை விட இன்றைய தங்க ரதம் எப்படி இருந்தது பார்க்க? அது சொல்ல தேவையில்லை தானே, இந்த ஊர்லேருந்து வந்தேன்னு சொன்னால் பிறகு அதுக்கு விவரிக்க தேவையில்லை. கண்டிப்பாக அதே மக்களுக்கு நான் காட்டியிருப்பேன், வித்தியாசமாக கோயிலுக்குள்ள எப்படியெல்லாம் செய்திருந்தாங்க. அதே மாதிரி இந்த ஊர் அன்னதானம் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. உண்மையிலேயே அந்த அன்னதானத்துக்கு வந்து அந்த கிச்சடியெல்லாம் தந்துருந்தாங்க, அதாவது சீனி சாமான் மோர் ஊற்றி வெங்காய சாமான் கடலைக்கறி எல்லாமே தந்துருந்தாங்க, வித்தியாசமாக இருந்தது. ஊர் மக்களும் நல்லா உபசரித்தாங்க. இன்னையே
நல்லா கவனிச்சாங்க எல்லாருமே. எங்க பார்த்தாலும் ஒரே வெளிநாடு, வெளிநாட்டுல இருந்து வந்து அதிக அளவான அண்ணாக்கள் எல்லாருமே வயசு கூட நல்ல அனுபவம் அருமையாக வச்சிருந்தாங்க. உங்களே எங்களது சந்தோஷம், மறுபடியும் சந்தோஷம். சரி சரி, அடுத்த காணொலியுடன் உங்களை நான் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பான வீதுடன் நன்றி ரவுகளே. நன்றி ஐயா. சரி நன்றி ஐயா. நன்றி உங்களை சந்திச்சது. நன்றி ஐயாவை நல்லூர்ல சந்திச்சது. சரி நல்லூர்ல அது நான் தான் சூரன்பூர். சூரன்பூருக்கு நான் போய் நிற்கேன். எனக்கு இந்த விஷயம் தெரியாது. பின்ன இவர் வந்து மெல்ல 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 கதைகளை போட்டு கொண்டு போக நான் முழு இவர் தெரிஞ்சனால நல்லூரை பற்றி அல்ல. சரி சந்தோஷம் ஐயா. அவர் நல்ல ஞாபகம். நன்றி ரவுகளே. சரி.